இடுப்பு எலும்பு முறிவு அவசர அறுவை சிகிச்சை ஏன் முக்கியம்? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இடுப்பு எலும்பு முறிவு, அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் ரொம்ப முக்கியம், ஸோ தட் இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். இடுப்பு எலும்பு முறிவு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு வரும். அது எதனால் வருது அப்படின்னாக்கா, எலும்பு புரை, எலும்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஈஸியாக கீழே உட்காந்த உடனே அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுருது. இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு, எல்லாருமே வந்து வயசானவங்களாக இருப்பாங்க, ஸோ அதனால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட உடனே அறுவை சிகிச்சை செய்தோம்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த உடனே அறுவை சிகிச்சை பண்ண ரிசல்ட்ஸ் நாங்கள் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த சர்ஜரி பண்ணோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட், அவங்களுக்கு வரக்கூடிய ரிடக்ஷன், அவங்களுக்கு வரக்கூடிய எலும்போட கட்டமைப்பு, இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதனால் இந்த வீடியோ மூலமாக இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா இதை உடனே நீங்கள் வந்து ஒரு மருத்துவமனையை அணுகணும். மருத்துவமனையை அணுகி ஒரு எலும்பு முறிவு டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆகிறதுக்கு, குணமாகிறதுக்கு, உடனே நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடுப்பெலும்பு முறிவு என்னென்ன டைப்ஸ், ரொம்ப காமனாக பார்த்தோம்னா ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர், இன்னொன்று வந்து இன்டர்ட்ரோகான்ட்ரிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இந்த நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சருக்கு நமக்கு இந்த வயசானவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி தேவைப்படும். இன்டர்ட்ரோகான்ட்ரிக் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது இன்னொரு ரகமான ஃப்ராக்சர், கொஞ்சம் வேறு இடத்துல அடிபடும். அந்த மாதிரி அடிபடுற இடுப்பு எலும்பு முறிவுகளுக்கு வந்து பிஎஃப்என் நெய்லிங், ப்ராக்சிமல் ஃபெமரல் நெய்லிங், இல்லைனா டிஹெச்எஸ் பிளேட்டிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டாவது ரக ஆப்ரேஷனில் வந்து அவங்களோட மூட்டையே நம்ம பாதுகாத்து அதே மூட்டை நம்ம வந்து ஆப்ரேஷன் செய்து வச்சுக்கிற மாதிரி எலும்பு சேர்க்குற ஆப்ரேஷன். முதல் ஆப்ரேஷன் வந்து எலும்பு சேர்க்குற ஆப்ரேஷன் கிடையாது, எலும்பை எடுத்து தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஆப்ரேஷன். ரெண்டு ஆப்ரேஷன்களும் உடனே செஞ்சோம்னா நல்லது, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரெண்டுக்கும் வந்து நீங்களே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ரகத்தில் வந்து கால் உடஞ்ச கால், எலும்பு உடஞ்ச கால் பார்த்திங்கன்னா குட்டையாகவும் வெளியிலையும் கவுந்து கிடக்கும், வெளியிலையும் கவுந்து கீழே விழுந்து கிடக்கும். ஸோ இந்த குட்டையாகவும் கீழே விழுந்து கிடக்கும் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து இன்டர்ட்ரோகான்ட்ரிக் ஃப்ராக்சர். ஸோ நீங்களே உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்களே பார்த்துக்கலாம், ஓ இது மாதிரியான முறிவு ஏற்பட்டிருக்கு, உடனே நம்ம வைத்தியத்துக்கு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னொரு ரகமான ஃப்ராக்சருக்கு அவ்வளவு குட்டை ஆகாது, இந்த இன்னொரு காலை கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு குட்டை ஆகாது, ரொம்ப கம்மியாக குட்டையாகும். அதே மாதிரி கொஞ்சம் கீழே விழுந்து கிடக்கும், ரொம்ப கீழே விழுகாது. இந்த ரெண்டு ரகமான ஃப்ராக்சர்லேயும் அவங்களால எந்திரிச்சுன்னு நடக்க முடியாது, எந்திரிச்சு நிற்கவே முடியாது. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்சஸ் ஈஸியாக உங்களாலே வீட்டில் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் எதுவும் இருக்குது, இந்த மாதிரி கால் வந்து கீழே விழுந்து கிடக்கு, இந்த ஆப்போசிட் லிம்பை விட இந்த இன்னொரு கால் வந்து கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு எலும்பு முறிவு நிபுணரை உடனே அணுகுனீங்கன்னா உங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரிசல்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.